அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணத்தில் சைகையை மீறி வேகமாக வந்த கார் சாலையை கடந்து வந்து கொண்டிருந்த பள்ளி சிறுமி மீது மோத இருந்த நிலையில் அவளை தள்ளிவிட்டு காரில் அடிபட்டு விழுந்த போக்குவரத்து பெண் காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன கடந்த நாலாம் தேதியன்று நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி தற்பொழுது வெளியாகியிருக்கிறது பெண் காவலர் சிசில் கவுண்டி பகுதியில் உள்ள சாலை ஒன்றில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது சாலையின் ஒரு புறத்தில் வந்த வாகனங்களை கைகாட்டி நிறுத்த சொல்லிவிட்டு எதிர்ப்புறத்திலிருந்து சாலையை கடக்க காத்து நின்ற பள்ளி சிறுமியை கடந்து வருமாறு கூறுகிறார் ஆனால் அந்த சிறுமி சாலையை கடந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக சைகையை மீறி வேகமாக வந்து குழந்தையின் மீது கார் இடிக்க இருந்ததை நொடி பொழுதில் சுதாரித்த குட் இயர் அந்த சிறுமியை வேகமாக தள்ளிவிட்டு தான் அடிபட்டு விழுந்தார் அவர் தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று நலமுடன் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன